இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அரசியல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பணநாயகம் கோலோச்சிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பழையபடி ஜனநாயகம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நேர்மை என்று மார்தட்டிக் கொள்கிறீர்களே, குழந்தைத்தனமான விளையாட்டல்லவா இது, இது வெல்லுமா, நேர்மைக்கு இங்கு இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு பதில் நீங்களே சொல்லிவிட்டீர்கள். இங்கே நிற்பவர்கள் எல்லாம் நேர்மையாளர்கள். நேர்மைக்கு நிறைய வீடு நிறைய இடம் இருக்கிறது, அதன் அடையாளம் நீங்கள். நீங்கள் இங்கிருந்து கலைந்து போகும் பொழுது குவாட்டர் பாட்டில்கள் கிடக்காது. நீங்கள் இங்கு வந்தது பிரியாணிக்காக இல்லை, நீங்கள் வந்தது மாற்றத்திற்காக, அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. நேர்மை என்று ஒன்று இருக்கிறது தமிழகத்தில், அது அரசியல் செய்யும் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அதை 6ஆம் தேதி நிரூபியுங்கள். நேர்மை பணநாயகத்தை வென்று ஜனநாயகத்தை நிலை நிறுத்தும் என்பதற்கு நீங்கள் தான் புரட்சியாளர்கள். இளைஞர்கள் தான் முதல் முறை ஓட்டு போடப் போகும் அந்த இளைஞர்கள் தான் சாட்சி. அவர்கள் அதை செய்ய வேண்டும். இங்கே இலவசங்களை கொடுத்து உங்களை மடக்கி விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் கொடுக்கும் இலவசம் அவர்களுக்கு வேண்டுமானால் நலம் பயக்கலாம், உங்களுக்கு நலம் பயக்கவே பயக்காது. உங்கள் ஏழ்மையை இந்த இலவசம் போக்கவே போக்காது. இவர்களுடைய அறியாமை பேராசை எல்லாம் வெளிப்படுகிறது. குடிக்க தண்ணி இல்லை என்று கேட்கும் மக்களிடம் வாஷிங் மெஷின் கொடுக்கும் இந்த கெட்டிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்! இவர்களை ஆட்சியாளர்களாக வைத்துக் கொண்டிருப்பதும், இவர்களை கிண்டலடிப்பதும், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வதும் தெரிந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்வதாகும். அதுவல்ல இனி வேலை. இவர்கள் அகல வேண்டும். மாபெரும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பொழுது அது காலத்தின் கட்டாயம், அதனால் தான் அது உருவானது. இன்று அது அகல வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். அந்த காலத்தை கழிக்கும் அருகதையும் உரிமையும் உள்ள நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும். அப்படி செய்தால்தான் நாடு சீரமையும். ஒரு ஊழல் கட்சிக்கு மாற்று இன்னொரு ஊழல் கட்சியாக இருக்கவே முடியாது என்ற நியாயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்த வேண்டியதில்லை. நேர்மையாக வந்திருக்கிறோம். எங்களை நேர்மை பழக விடுங்கள், எங்களை போற்றுங்கள், எங்களை தூக்கி தோளில் பிடியுங்கள். நாங்கள் செய்வது சரி என்பதை எங்களுக்கே நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி நம்பிக்கை கொடுத்தால்தான் நேர்மை வாழும். நேர்மை என்பது உடற்பயிற்சி போன்றது. இங்கே எனக்கும் தெரியும், சரத்கா அவர்களுக்கும் தெரியும், அது ஒரு வாட்டி சேர்த்து வச்சுட்டா பேங்கில் இருக்கிற டெபாசிட் மாதிரி இல்லை. நேர்மை ஆரோக்கியம் போன்றது. அதை நிதம் பேள வேண்டும், நிதம் பழக வேண்டும். அதை நீங்களும் செய்ய வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த பணத்தை வாங்கிட்டு 5 வருஷம் குத்தகைக்கு உங்களை யாரும் விலைக்கு வாங்க விட்டுறாதீங்க. நற்பணிகள் பல நாங்கள் 40 வருடமாக செய்து உங்களுக்கு நிரூபித்திருக்கிறோம். இன்று அதன் நீட்சியாக அதைவிட பெரிய ஒரு மக்கள் சேவையை நாங்கள் செய்து காட்ட அதிகாரத்தை கேட்கிறோம். அவ்வளவுதான், அனுமதியை கேட்கிறோம். அந்த அனுமதியை நீங்கள் தந்தால் 4 வருடங்களுக்குள் கோவை தெற்கு தொகுதியை மற்ற தொகுதிகளுக்கு முன்னுதாரணமாக மாற்றி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இது உறுதிமொழி இல்லை, என்னுடைய இலக்கு. இதை செய்யாமல் நான் ஓய மாட்டேன், தலை சாய மாட்டேன். இங்கே வந்திருந்து எங்கள் முயற்சிக்கு பலம் சேர்த்த சரத் குமார் அவர்களுக்கும் அவர்கள் கட்சிக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் மிகவும் நன்றி. அவர்களுடைய வேட்பாளர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். பல இடங்களில் அவர்களும் வென்று இதை செய்து காட்ட வேண்டும், இந்த புரட்சியை செய்து காட்ட வேண்டும். இந்த புரட்சியில் பெரும் பங்கு இந்த புரட்சியின் நாயகர்கள்
நாங்கள் அல்ல நீங்கள் தான் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். மக்களின் தொண்டர்களாக நாங்களும் நீங்கள் தலைவர்களாக இருப்பதுதான் இனி நடக்கும் அரசியலாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அப்படி செய்வால் நாளை நமதாகும் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்தி நாளை நமதே எனும் கோஷத்துடன் விடைபெறுகிறேன். நாளை நாளை வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.